ஹாய் காய்ஸ் இன்னைக்கு ப்ரோமோ டூ பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா சனம் விசஸ் பாலா அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க அதுக்கான ரீசன் வந்து காமிக்கலை அப்படின்னே சொல்லணும் ஏன்னா அவங்க சண்டை போடுற ஒரு கிளிப்பிங் மட்டுந்தான் நமக்கு வந்து ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது சுச்சி வந்து அவங்க வந்து பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி உட்காந்து ஹாயாக சாப்பிட்டுட்டு இருந்தால் அல்டிமேட் ரியாக்ஷன் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க வந்ததுக்கான ரீசன் அச்சீவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு அப்போ வந்து பாலா வந்து என்ன சொல்றாருன்னா சனம் கத்திட்டு இருக்காங்க பாலா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வந்து உனக்கு நீ ஏன் நேத்து வந்து எங்கிட்ட பேசுன அப்போ அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்கிறாரு நேற்று வந்து யூ கிக் மை பேக் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு வந்து அந்த நைட் நடந்த ஒரு வீடியோ வந்து போட்டு காமிக்கிறாங்க ப்ரோமோலயே சனம் வந்து உள்ளே வந்துட்டு சரி நான் கிக் பண்ணலை நீயும் கிக் பண்ணிடு அதோட முடிஞ்சிடு முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ப்ரோமோல வந்து ரியோ ரியாக்ஷனோட மட்டுமே நிறுத்திக்கிறாரு ஏன்னா எதுக்குடா வம்பு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுத்தாரு அவர் அர்ச்சனா வந்து காணவே இல்லை இந்த ப்ரோமோவில் ஏன்னா எல்லா ப்ரோமோலையும் அவங்க எடுத்து போட்டுருவாங்க இந்த ப்ரோமோவில் அவங்கள காணும் மேபி அவங்க எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இவர் சுரேஷ் சார் தான் போய் சனம வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு இருமா இருமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் சாமும் வந்து பாலாவை வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க நேத்து வந்து சுச்சி வந்து பாலாவுக்கு வந்து அந்த சிம்பிள் கொடுத்ததால அவர் லைக் நம்ம பண்றது ரொம்ப கரெக்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவருக்கு வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு நான் இதுக்கான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தேன் நிறைய பேர் சொன்னது வந்து இது வந்து அவர் ரொம்ப போஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேபி அது கூட இருக்கலாம் ஏன்னா பாலாக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பண்றது வந்து பீப்புளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கலாம் ஸோ ஈ வான்ஸ் டு கண்டினியூ இட் அது கூட இருக்கலாம் பட் சனம் வாஸ் வெரி காம் அண்ட் கம்போஸ் அவங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட் ரொம்ப நல்லாவே சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்த ப்ரோமோவில் அவங்க ஏன் வந்து அவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல எபிசோட் பார்த்தவனே தான் அதோட ஃபுல் கிளாரிட்டி என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் எபிசோட் பார்த்தவனே தான் ஒரு கன்ஃப்யூஷன்ஸ்க்கு வர முடியும் அதுக்குள்ள இவங்க பண்றது கரெக்ட் இவங்க பண்றது கரெக்ட் அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாவில் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே வரும் பட் ஆனால் எபிசோட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இங்க இருக்கிறது அங்கேயும் அங்கே இருக்கிறது இங்கேயும் கட் பண்ணி நீங்க வந்து ப்ரோமோ போட்டுருவாங்க ஆனா நீங்க எபிசோட் பாத்தீங்கன்னா அது சுத்தமா அப்படியே வேற இருக்கும் நம்ம அசிவம் பண்ணதுக்கும் அதுக்கும் சுத்த ஒரு டூ போல்ஸ் மாதிரி இருக்கும் வேற எண்ட்ல இருக்கும் ஸோ எபிசோட் பார்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு டிசைட் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு கண்டிப்பா எபிசோட்ல சம்பவம் இருக்கு ஏன்னா நாமினேஷன் ப்ராசஸ் இன்னைக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சண்டை நாமினேஷன் அப்பவே பாதி ஒரு ஏனுமிட்டி வந்துடும் இதுல வந்து சண்டை சொல்லா வேண்டும் சுசி சுச்சி வந்த நேரம் எல்லாம் களை கட்டுதுப்பா Until then, it's goodbye.